நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் தங்கலான். தங்கலான் படத்தோட டே ஒன் வசூல் அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. டே ஒனில் மட்டும் தங்கலான் படம் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 26.44 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் நார்த் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் ஆகலை. அதை தவிர்த்து உலகம் முழுவதும் படம் 26.44 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. நார்த் இந்தியாவில் August 30 ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 14 நாட்களுக்கு மேலே இருக்குது. தங்கலான் படத்தோட வசூல் இப்போது நடிகர் சியான் விக்ரமோட கெரியரில் பெஸ்ட் ஓப்பனிங் படமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக டே ஒனில் மட்டும் இப்போது 26.44 கோடி வசூலாகியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் தங்கலான் படம் 11 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணி பாரண்டித்தோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இப்போ தங்கலான் படம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. நடிகர் தனுஷ் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ராயன். ராயன் படத்தோட அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அமேசான் பிரைம் அறிவிச்சிருக்காங்க. படம் August 23 மல்டி லாங்குவேஜில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. August 23 அஃபிஷியலாக இந்தியாவில் அமேசான் பிரைமில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது ராயன் படம். அஜய் நானமுத்து அவர்கள் டிமாண்டி காலனி 2 படம் மூலயமா கம்பேக் கொடுத்துருக்காரு. அவர் இயக்கிய கோப்ரா படம் அந்தளவுக்கு வரவேற்பு கொடுக்கல. இப்போ அவர் இயக்கத்தில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி 2 படம் நல்ல வரவேற்பு இருக்குது. டிமாண்டி காலனி 2 படம் நடிகர் அருள்நிதியோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஆனால் படக்குழுவினர் இதுவரைக்கும் எத்தனை கோடின்னு அறிவிக்கலை. 2024 தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களில் Top 10 லிஸ்டில் டிமாண்டி காலனி 2 படத்தோட வசூலும் இருக்குது. படக்குழுவினர் அப்கமிங் டேஸில் படத்தோட அஃபிஷியல் வசூல் அறிவிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க விடாமுயற்சி படத்தில் நடிகர் நிக்கில் நாயர் அவர்களும் நடிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அர்ஜுன், அஜித்குமார், த்ரிஷா, ஆரவ்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் மகிழ் திருமேனியுடைய இயக்கத்தில் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி லைகா ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர், சைஃப் அலிகான் மற்றும் ஜன்வி கபூர் நடிப்பில் அடுத்த படம் தெவேரா. படம் 2 பாகமாக ரிலீஸ் ஆகுது. முதல் பாகம் அஃபிஷியலாக September 27 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தில் நடித்த சைஃப் அலிகானோட பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்பெஷல் கிளிம்ப்ஸும் வெளியிட்டிருக்காங்க. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க த கோட் படத்துலேருந்து அஃபிஷியல் புது போஸ்டர் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ண போஸ்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அவங்க அடுத்தடுத்த ரிலீஸ் பண்ண போஸ்டர். படத்துக்கு இப்போ அதிக லெவலான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்ல லான்ச் பண்றாங்க. ஒரே நேரத்தில் மல்டி லாங்குவேஜில் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுறதா இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு படம் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ படத்தோட ட்ரெய்லரும் கண்டிப்பாக நாளைக்கு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி AGS என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படம் September 5 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் ட்ரெய்லர் ரிலீஸ்க்குள்ளே புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க.